Hello everyone, welcome to Sangara NEET JE Physics. இன்னைக்கு லாஸ் ஆஃப் மோஷன்ல ஒரு ஷார்ட் ட்ரிக் பார்ப்போம். த பிளாக் ஆஃப் மாசஸ் 2 kg, 3 kg அண்ட் 5 kg ஆர் கனெக்டட் டு லைட் இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங் ஆஸ் ஷோன். த சிஸ்டம் ஆஃப் பிளாக் இஸ் ரைஸ்டு வெர்டிகலி அப்வர்ட்ஸ் பை அப்ளைங் அ ஃபோர்ஸ் F0 இஸ் ஈக்குவல் டு 200 நியூட்டன். Find the common acceleration and tension in the strings. So, this is the situation. Acceleration upward direction. So, 2 kg ku 3 kg ku nadula oru tension kadaikum, adha vandu na T1 nu vechirken. 3 kg ku 5 kg ku nadula oru tension kadaikum, adha T2 nu vechirken. Ipa free body diagram varayanum, ovvoru kg ku varayanum. First 2 kg ku varanjirken. அது பார்த்தோம்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு, 200 மைனஸ் T1 மைனஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 2A, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்த ஃப்ரீ பாடி டயக்ராம் 3 kg வரைஞ்சிருக்கேன், அதுல ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு, T1 மைனஸ் T2 மைனஸ் 30 இஸ் ஈக்குவல் டு 3A, அது ரெண்டாவது ஈக்குவேஷன். 5 kg ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிருக்கேன், அது T2 மைனஸ் 50 இஸ் ஈக்குவல் டு 5A, அது மூணாவது ஈக்குவேஷன். இந்த மூணு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணோம், ஆட் பண்றோம், அதாவது LHS ஈக்குவல் டு RHS போட்டு ஆட் பண்ணி அதுல இருந்து ஆக்சலரேஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சலரேஷன் 10 m/s² வந்திருக்கு. இந்த வேல்யூவை கொண்டு போய் நம்ம ஈக்குவேஷன் 3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா T2 கிடைச்சிரும், T2 இஸ் ஈக்குவல் டு 100 நியூட்டன். ஸோ இந்த T2 ஆக்சலரேஷனையும் கொண்டு போய் ஈக்குவேஷன் 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா T1 எவ்வளோன்னு கிடைச்சிரும், T1 ஈக்குவல் டு 160 நியூட்டன். ஸோ இவ்வளோ பெருசா இருக்கு. இதோட ஷார்ட்கட் இப்ப காமன் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் மைனஸ் டோட்டல் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டிவைடட் பை டோட்டல் மாஸ். ஸோ ஃபோர்ஸ் வந்து 200 நியூட்டன், டோட்டல் மாஸ் 2 kg பிளஸ் 3 kg பிளஸ் 5 kg இன்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி நார்மலா 9.8, நான் 10 அப்ராக்சிமேட்லாம் எடுத்திருக்கேன், divided by total mass 2 plus 3 plus 5. பண்ணோம்னா 10 m/s² acceleration வந்துருச்சு. டென்ஷன் கண்டுபிடிக்கணும், ரெண்டு டென்ஷன் இருக்கு. டென்ஷன் T1 கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் மாஸ் பிலோ T1, T1க்கு கீழே எவ்வளவு மாஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 3 kg, 5 kg ரெண்டையும் ஆட் பண்ணணும் இன்ட்டு ஜி பிளஸ் ஏ. ஜிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி பிளஸ் ஆக்சலரேஷன் நம்ம கண்டுபிடிச்சது. ஆக்சலரேஷன் 10, கிராவிட்டியும் 10, போட்டோம்னா 160 நியூட்டன் T1 கிடைச்சிருச்சு. T2க்கும் அதே மாதிரி தான். பிலோ T2 எத்தனை மாஸ் இருக்குன்னு பார்க்கணும். நமக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது, 5 kg இன்ட்டு ஜி பிளஸ் ஏ, போட்டோம்னா 100 நியூட்டன். ஸோ இப்படி குயிக்காக சால்வ் பண்ணிடலாம், லெஸ் தென் அ மினிட் சால்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.